நீங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது வேலையில்லா பட்டதாரி படத்தோட ஆடியோ லான்ச் லைவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சூரியன் எஃப்எம்ல பிளேட் நம்பர் ஒன் ஷோல நடந்துட்டு இருக்கு. நான் அவங்க பிளேட் சங்கர். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பாட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மாட்டாங்க. வேலையில்லா பட்டதாரி, அதாவது உங்க சாங் எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க அனிருத். இந்த பாட்டை பாடினாங்கன்னா அவங்க தொண்டை என்ன, இந்த பாட்டை நீங்க பாடிருக்கீங்க, எப்படி பாடினீங்க? தனுஷ் தான் எல்லாருக்குமே தெரியும். என்ன அமலா பால் மேடம், அவங்க கேரளால இருந்தாலும் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாதீங்க. இந்த படத்துல வந்து இதுக்கான காரணம் என்ன? ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ரொம்ப படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அதுக்காக வேணே சட்டையை கழட்டி போட்டு சண்டை போடுற மாதிரி கிடையாது. பை சிச்சுவேஷன் அவர் அந்த மாதிரி இருப்பார். நாலு பேர் சட்டையை கிழிப்பாங்க, இல்ல யாரும் கிழிக்க மாட்டாங்க. அது நீங்க பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டா என்ன த்ரில்லர் இல்ல. சிக்ஸ் பேக் காட்டணுங்கிறதுக்காக பண்ணல நான், ஆக்சுவலா இது வேற ஒரு படத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். சோ பட் இந்த படத்துல இந்த சீக்வன்ஸ் வர வேண்டியதா இருந்துச்சு. சோ அதுக்காக நான் வேற பாடி அதுக்கும் இறக்கலாம் அப்படின்னா எனக்கு ஏத்தது ரொம்ப பெரிய மேட்டர். அனிருத் தனுஷ் ரெண்டு பேரும் மட்டுமே பாடி இருக்காங்க ஒரே ஒரு சாங். நான் வந்து ரஹத் ஃபேட்டாலிகான்னு ஒரு சிங்கர் இருக்கு, அவர் பாட வைக்கணும் தான் ஆசைப்பட்டோம் இந்த பாட்டு. பட் அவர் துபாயில் இருக்கார், துபாயில் இருந்தாரு. சரி, இப்போ டெம்பரரியா வந்து நானும் இவரும் சேர்ந்து தான் சாங் பண்ணுவோம். பண்ணும்போது சரி, இப்போ சும்மா நம்ம வாய்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பாட்டை மாறி மாறி பாடி வச்சிருந்தோம். பட் அதுக்கப்புறம் எங்களால் அவரை ரீச் பண்ண முடியல, அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்புறம் அனிருத் தான் சொன்னார், அது அப்படியே யோர் வாய்ஸ் ஒன்லி இஸ் நைஸ் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே விட்டோம். கடைசியில் அப்படியே ஒன்று ஒன்றா விட்டு விட்டு எல்லா பாட்டும் கடைசியில் நாங்களே அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. ரெண்டு பேர் பேரும் இருந்தது ஃபுல் ஆல்பமும். நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டல் நோட்டோட. இல்லை ஆனால் ஒரு விஷயம், இண்டஸ்ட்ரியை உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வச்சிட்டிங்க. எல்லாரும் காசு செலவழிச்சு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா போய் சாங் கம்போசிங்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபாரின்ல யார் யார் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி பாட்டு பாட வச்சா, இங்க ஒரே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து பத்துக்கு இருபது அப்படி ஒரு கங்கையில நடந்த மேட்டர், அந்த காட் கங்கா கரையில உட்காந்து கம்போஸ். கண்ண மூடிட்டு கேட்டோம்னா கங்கை தெரியும். பாசிபிள், கண்டிப்பா இந்த பாட்டுல பாசிபிள் நடந்தாலும் நடக்கலாம். நிஜமாவே சும்மா ஒரு ஜோக் அடிக்கல, நிஜமாவே கங்கை கரையில கம்போஸ் பண்ண சாங் இது. சோ அது அந்த சாங்ல ஆக்சுவலா அந்த பியூரிட்டி தெரியும் நீங்க அந்த பாட்டு கேட்கும் போது. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா இருக்கு. இது ஒரு ஜேர்னி, இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கோம் இந்த ஆல்பம்க்கு. ஓ, அப்ப பத்துக்கு இருபது கிடையாது. ஆமா கிடையாது, பெருசு. ஓகே, பாடுத்ததா போ என்று நீயாக அப்படிங்கிற சாங் வேலையில்லா பட்டதாரி விஐபி படத்துல இருந்து எக்ஸ்க்ளூசிவா கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம்.